हेलो फ्रेंड्स वेलकम टू ज़ूज़ूस क्विक कुकिंग नम्मளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஜில் ஜில் ஜூசி ஜிலேபி இன்ஸ்டன்ட் ஜிலேபி எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஈஸ்ட் அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல மோஸ்ட்லி ஜிலேபிக்கு வந்து ஈஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சு தான் பண்ணுவாங்க பட் இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்டன்ட் ஜிலேபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ நான் வந்து இட்லி மாவு நான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய புளிச்ச இட்லி மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் சுகர் எனக்கு நான் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக எனக்கு தேவையான அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து மைதா 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய மாவு வந்து இந்த கப்பில் ஒரு கப் எடுத்தேன் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் குங்குமப்பூ ஜஸ்ட் ஒரு 2-6 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஜிலேபி பொறிக்கிறதுக்காக இந்த எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு 2-3 ட்ராப் வரைக்கும் நம்மளுக்கு லெமன் தேவைப்படும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி மாவை நான் வந்து ஊற்றிக்கிறேன் இது எதுவுமே வந்து ப்ரொபோஷனல் பேஸ் பண்ண போகிறது இல்லைங்க நம்ம எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ நான் ஃபஸ்ட் இட்லி மாவு கலந்தாச்சு அதுக்கப்புறம் இட்லி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க ஃபுட் கலரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு இந்த மைதா மாவையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்ஸில் இருந்தால் தான் பர்ஃபெக்டான ஜிலேபி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நான் ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டேன் அதில் நான் எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க குங்குமப்பூவையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு குங்குமப்பூ சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இதுக்கு வந்து கம்பி பதம் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் நம்மளுக்கு சுகர் சிரப் கிடைச்சாலே போதும் ஜிலேபி ஊற அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் இது கட்டியாகாமல் இருக்க ஒரு 2-3 ட்ராப் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்மளோட மாவை ஒரு ஜிப்லாக் கவர் நான் எடுத்திருக்கேன் ஜிப்லாக் கவர் இல்லைன்னா உங்ககிட்ட பால் பேக்கெட் இல்லாட்டி டால்டா பேக்கெட் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ அதில் நான் இந்த மாவை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டாச்சு ஒரு பேன் ஹீட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணியாச்சு ஆயில் நல்லா சூடாகட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அது இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுறேங்க ஸோ ஃபஸ்ட்டு டைம் புளியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அதுக்கப்புறம் அதுக்கு செகண்ட் பேட்ச்சில் வந்து ரொம்ப நல்லா வரும் ஸோ இப்போ நாலுமே நான் வந்து போட்டாச்சு ஸோ இது லைட்டாக கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது வந்து வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஜிலேபி வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் நம்மளோட சுகர் சிரப்பை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜிலேபி ஒரு 1 hour வரைக்கும் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜிலேபியை ஃபஸ்ட் சர்வ் பண்ணலாம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய்